ladies and gentlemen, nalla kai thadaluda, let's welcome director Paar Ranjith avargal. ஜெய் பீம். இந்த ஒரு வார்த்தை தான் என்னை இங்கே கூட்டு வந்ததுக்கு. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு என்னுடைய நன்றி. ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம். அட்டகத்தில் ஆரம்பித்து நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்ற இடத்துல வந்து இப்போ நின்று இருக்கோம். லைக் வந்து இவ்வளோ பேர் என் மேலே அன்பு வச்சுருக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி யாருக்குமே நான் உதவி செய்யணும்னு செய்யலை. அவங்க எல்லாருமே பயங்கர திறமையானவர்கள். அந்த திறமையானவர்களை நான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். அந்த பயன்படுத்திக்கிட்டது தான் அது. அந்த வகையில் உங்களை எல்லோரும் நான் சரியாக பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் நன்றியும் ரொம்ப சந்தோஷமும் உங்கள் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது. அண்ட் வந்து வெங்கட் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணலைன்னா இவ்வளவு ஒரு ஐடியாலஜிக்கலாக ஃப்ரீடம் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவார் புரட்சியாளர் அம்பேத்கர். யார் வந்து ஃப்ரீடம் ஆஃப் மைண்டு இல்லைன்னா அவங்க பர்சனே கிடையாது, ஒரு மனிதனே இல்லை. அவன் வாழ்ந்தாலுமே அவன் மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் மைண்டை ஓப்பன் பண்ணி விட்டது வந்து வெங்கட் பிரபு சார் தான். ஏன்னா நான் யோசிக்கிறத ஆக்சுவலி சாருக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்றதே வந்து என்னுடைய படங்கள் பார்த்தா தெரியும். ஆனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா அவர்கிட்ட வந்து யோசிக்கிறத படம் எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். நான் அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அது வந்து வெங்கட் சார் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். குறிப்பாக சென்னை 28 தான் என் லைஃபை வந்து டிசைன் பண்ணிச்சு. சென்னை 28 அப்படின்ற ஒரு படம் நான் ஒர்க் பண்ணலைன்னா ஒருவேளை வந்து சினிமாவில் மற்ற என்ன சொல்கிறது, நான் திசை தெரியாமல் எங்கேயோ போய் முட்டி மோதி ஏதோ ஒரு ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னுடைய அரசியலை நான் விடாமல் இருந்திருப்பேன். ஆனால் அதில் 100% இருந்திருப்பேன். ஆனால் அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. சென்னை 28 வந்து எனக்கு ஒரு பெரிய வழி பாதை மாதிரி அது. அது வந்து எப்படின்னா நம்ம யோசித்ததை படமாக எடுத்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேரடியாக உணர்த்தினது அது. அது அந்த வகையில் வந்து வெங்கட் பிரபு சார் கூட ஒர்க் பண்ண அந்த சென்னை 28 வந்து என்னுடைய லைஃபுக்கு மிக மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து சசி சார், நான் காலேஜ் படிக்கிறப்போ தேர்ட் இயர் படிக்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு டைரக்டர். நான் அவரை மீட் பண்ண போகிறப்போ வந்து அவர் ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா டிரெக்டர்ஸ் வந்து பொதுவாக வந்து நம்ம கூப்பிட்டு பேசுவாங்களா அப்படின்னு நான் நிறைய ட்ரை பண்ணுறப்போ, அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆஃபீஸ் போயிருக்கிறேன். காலேஜ் படிக்கிறப்போ நிறைய பேரை போயிட்டு பார்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கேட்டுக்கும் அதுக்கு உள்ளே வந்து நம்மளால் போயிருக்கவே முடியாது. ஆனால் சசி சார் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ட்ரை பண்ண போகிறப்போ என்னை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு பேசினார்ல, எனக்கு அந்த இமேஜ் இப்போ வரைக்கும் இருக்குது. எனக்கு என்னால் அது வந்து அந்த எமோஷனை வந்து என்னால் இப்போவும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் அதை அப்படியே நான் எனக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். நான் அது என் அசிஸ்டன்ட் டைரக்டரை நான் இப்போயும் அப்படி நான் ட்ரீட் பண்ணுறேன். என்னை பார்க்க வரவங்கள நான் இப்போயும் அவங்கள மீட் பண்ணி நான் பேசுகிறேன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சசி சார் தான். அதை நான் அவர்கிட்டருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் அது மாதிரி நிறைய சொல்லலாம். இங்கே வெற்றிமாறன் சார் ரொம்ப முக்கியமான ஒரு, அவருடைய திரைப்படங்கள் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆணித்தரமாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு சினிமா எடுக்க முடியும்னு நிரூபிச்சவர். அதனால் அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரான ஆள். அந்த மூணு பேர் இந்த நான் இங்கே இருக்கிற இந்த 10 ஆண்டுகள் கழித்து ஒரு படம் எடுக்கிறேன்னா இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். லைக் அதனால தான் அவங்கள நான் இன்வைட் பண்ணேன். அண்ட் வந்து ரொம்ப நேரம் உங்களை உட்கார வச்சுட்டேன். ரியலி சாரி சார். அண்டு அப்புறம் ரெண்டு தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் என் லைஃப்பில். ஒன்று வந்து கலைப்புலி தானு. அவர் வந்து சான்ஸே கிடையாது. நான் தயாரிப்பாளர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இயக்குநர்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் நான் என்ன பண்ணுறேன்னோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இதுதானப்ப. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து அவருக்கு பிடிக்கல. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்னப்பா வேணும்னு என்னை கேட்டார். இதுதான் சார், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன், ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருந்துட்டார். லைக் அதோட வந்து எனக்கு எந்த நெருக்கடியுமே கொடுக்காம கபாலி மாதிரி ஒரு பெரிய படம் எடுக்கிறப்போ வந்து பயங்கர சேஃபாக பார்த்துக்கிட்டாரு. கபாலி முடிஞ்ச அப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்கிட்ட வந்து சொல்கிறப்போ வந்து என்கிட்ட வந்து, தம்பி இங்கே வா, இதான் லிஸ்ட்டு, இதெல்லாம் பாரு, இவ்வளோ படம் இவ்வளோ பணம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது, உன் படம் பெரிய ஹிட்டு, நீ இதெல்லாம் யோசிக்காதான்னு சொன்ன ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. நான் பெரிய மன உளைச்சல் இருந்தேன் அந்த டைமில்.
லைக் ஏன்னா வெளியே எல்லாருமே படம் பெரிய ஹிட்டு ஹிட்னு சொல்கிறாங்க, கமர்ஷியலாக பெரிய ஹிட்னு சொல்கிறாங்க, ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலையேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கவலையில் இருக்கிறப்ப அவர் வந்து பயங்கரமான ஒரு ஊக்கத்தை கொடுத்தாரு. அது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த அவருக்கு நான் டெஃபினட்டாக நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் அதோட என்னோடய பயங்கரமான வெல்விஷர். அவர் அவர் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அண்டு வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சார், அவர் சென்னை 20 அட்டகத்தி முடிஞ்சதுக்கப்புறம் படம் எப்படி ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறப்போ அந்த படத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஞானவேல் சார் அண்ட் பிரபு அண்ட் வந்து சக்தி, மூணு பேரும் அந்த படத்தை சார் தான் கூப்பிட்டு வந்தார், வெங்கட் சார் தான் கூப்பிட்டு வந்தார் அந்த ஷோ பார்க்கவே. அந்த படம் பார்த்து அவங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணலைன்னா என்னுடைய ஜேர்னி வந்து இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப சவாலான விஷயம். எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டியா சினிமா டைரக்டர் ஆகிறதுன்னா, நான் கஷ்டப்படவே இல்லை, ரொம்ப ஜாலியாக சூப்பராக நான் வந்துட்டேன் நான் இந்த இடத்துக்கு. அதுக்கு வந்து கரெக்டாக என் கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணது வந்து ஞானவேல் சார் அண்ட் வந்து அதனால தான் இந்த அஞ்சு பேர் இந்த லான்ச்சில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதோடு என் கூட சேர்ந்து இவ்வளோ நாள் இருக்கிற நிறைய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பெரிய பெரிய அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. அண்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண யாழி ப்ரொடக்ஷன், மனோஜ் அண்ட் விக்னேஷ் அண்ட் அந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக யங் டீம் அண்ட் வந்து சினிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்களால டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய சினிமாக்களை எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு படத்தை ஃப்ரீடமாக எடுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நான் யோசிக்கிறத, அதுவும் இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்கிறப்போ வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம இது வரைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து சொல்கிறேன், அவ்வளோ செம சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் எல்லாருமே செம டேலண்டடான ஆளுங்க. அவங்க எல்லோரும் என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து சரி, நம்ம பார்த்து வளர்ந்தாலுமே கூட வந்து நம்ம பார்த்து அவங்களும் அசிஸ்டண்டாக இருக்கிறப்போ இல்லை வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே கூட பயங்கர டேலண்ட்டான ஆட்கள் எல்லாருமே. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணாங்களா ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினச்சி எல்லாருமே சாண்டிலிருந்து அறிவிலிருந்து உமாதேவில் எக்கச்சக்கமான பேர் இதில் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து என் கூட சேர்ந்து பயணிக்கிறதுல என்னோடய அரசியல அவங்க ஒத்துக்கிறதுல இருக்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து என் கூட சப்போர்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், என்னுடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நிறைய இதில் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முடிஞ்சிச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களை நாங்கள் வந்து எடுத்துருவோம். அந்த 10 படங்களை இன்னும் வர ஆண்டுகளில் வந்து இன்னும் 5 படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்குறோம். ஒரு பெரிய நிறுவனமாக இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு. வெறும் கமர்ஷியலாக படங்களை பட்டுறது மட்டும் நோக்கம் இல்லாமல் சோஷியலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையை சமூகத்துக்கு எந்த பயமும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு படங்களை எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அது வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுற எல்லா இண்டிவிஜுவல் பர்சன் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னுடைய மனைவி, அப்புறம் மிளிரன், அப்புறம் மகிழினி, இவங்கெல்லாம் வந்து என்னை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. நான் எப்போ போனாலும் எப்போ வந்தேன் அப்படிலாம் இல்லை. என் ஒர்க்கை வந்து எந்த சமயத்துலேயும் வந்து எந்த நொடியிலையும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதவங்க, லைக் வந்து என்னை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே அப்புறம் எங்கள் அம்மா வந்துருக்குறாங்க. அம்மா வந்து நான் அந்த 10 வருஷத்துக்கு என்னது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு பக்கத்தில் ஊர் தான் நான், ஆனாலும் ஊர்லேருந்து அப்படி கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா வந்து அப்பா பத்திரமா போடா, இந்த படங்களில் வரும்ல அந்த மாதிரி வந்து ஒரு பெட்டியை கையில் கொடுத்து நீ வந்து நல்ல பேர் எடுக்கணும் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அமிச்சாங்க. அந்த வார்த்தை அந்த வரப்பில் தான் நான் நடந்து வந்தேன். ஆக்சுவலி அந்த வரப்பில் பெட்டியை தூக்கிட்டு அப்படி நடந்து வரப்போ எங்கள் அம்மா என்னை அமிச்சது இன்னும் எனக்கு வந்து அந்த விஷயம்ல அப்படியே ஞாபகம் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஈஸியாக எங்களை வளர்த்ததில்லை. எங்கள் அண்ணன் பிரபன்னை வந்திருக்கு, என் தம்பி இருக்கிறான் சரவணன்னு சொல்லிட்டு, மூணு பேர் அண்ணன் தம்பிங்க நாங்கள். எங்கள் அப்பா எல்லாருமே சொல்லலாம், இப்போ அவ்வளோ வசதியான ஃபேமிலி இல்லை, ஆனால் சாப்பாடு கஷ்டம் இல்லாத குடும்பம் தான்.
ஆனா வந்து அம்மாவுக்கு எப்படியாவது புள்ளைங்க ஜெயிச்சணும்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும் அப்பாவுக்கும் சரி ஆனா அம்மா வந்து அதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க புள்ளைங்க எப்படியாவது நல்லா வந்துடணும் நல்லா வந்துடணும் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருப்பாங்க என்கிட்ட எனக்கு எங்க அம்மா சொல்லி அமைச்சது இன்னும் நல்லா ஞாபகம் அம்மா வாமா வாணா வாணா நீ வாணா அண்ணா வந்து என்னுடைய மாமா வந்திருக்காரு தாய்மாமன் வந்து கௌதமன் அவர் இல்லைன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்க முடியாது அவர் தான் வந்து எனக்கு வந்து வரைய சொல்லி கொடுத்தவரு அவர் நீ வாமாமா வா வா சரவணன் வாடா எல்லாருக்கும் எங்க அம்மா நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் அம்மாக்கு வா மிளிரன் மகிழினி வரீங்களா குட்டீஸ் வரீங்களா வாங்க அதான் அம்மான்றது எங்க அம்மா வந்து நான் அனுப்புறப்போ மாதிரி போயிட்டு ஜெயிச்சுட்டு வாங்க நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சாரி சாரி உங்க டைம் எடுத்துக்கிறேன் இல்ல சார் இது உங்களுக்கான நேரம் ரொம்ப நன்றி அம்மா பேசுறீங்களா இல்லையா பேசுறீங்களா ரெண்டு தேங்க்யூ தெரியல பத்து வருஷம்னு சொல்லிட்டே இருந்தாங்களா சரி பத்து வருஷம்னா எனக்கு ஒரு இமேஜ் இருக்கணும்ல எதுவுமே இல்லை எனக்கு எங்கள் அம்மா என்னை அனுப்பிச்சி வச்சது தான் ஒரே ஒரு இமேஜாக இருந்தது எனக்கு இந்த என்ன காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னது அப்பா இல்லை அப்பா இருந்திருந்தார் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார் அண்ட் வந்து இதுதான் மற்றபடி வந்து என்னுடைய சினிமாவிலேயே நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன அரசியலில் பேச விரும்புகிறேன் இந்த படத்தில் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த படத்தில் வந்து என்னென்னா லைக் இது என்ன சொல்கிறது ஒரு கலெக்டிவான லவ்வை பற்றி பேசியிருக்கேன் ஆனால் காதலுக்கு பின்னாடி இருக்கிற சமூக சிக்கல் முக்கியமாக இருக்கிற அந்த காஸ்ட் பாலிட்டிக்ஸ் தான் இதில் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அதை பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் எந்த பயமும் இல்லாமல் ரெகுலரான ஒரு சினிமாவுடைய என்ன சொல்கிறது ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஆரம்பம் முடிவு அப்படி இல்லாமல் ஒரு கதை கதாபாத்திரங்கள் பேசுகிறதோடு ஒட்டி வந்து இந்த படத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா இந்த படத்தை நான் இந்தளவுக்கு எடுத்துருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அண்டு தேங்க்யூ நான் யார் பேராவது சொல்ல மறந்துட்டா இல்லை யாராவது மிஸ் பண்ணிட்டா அதை செஞ்சு மன்னிச்சிருங்க எனக்கு சரியாக ஞாபகம் வரல நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ நட்சத்திரம் நகர்கிறது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாறும்னு நினைக்கிறீங்க தெரியலையே என்ன மாறும்னா மாறணும்னு தான் நம்ம ஒவ்வொரு படமும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நிஜமாக வந்து காதலுக்கான ஒரு கருத்தை ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லவ் வந்து வெறுமனே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை இந்த சமூகத்தில் லவ்க்கு பின்னாடி ஒரு இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கிற கதைகளை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் நான்